தண்டு பட்டை அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கணும். இது வந்து நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம நான் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நம்ம நல்லா தேங்காயை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸ்டேஜில் வந்துட்டு நான் சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு துண்டு பட்டர் போட்டுடலாம். நம்ம இப்போ வந்துட்டு மஷ்ரூமை வந்துட்டு நம்ம நல்லா இது ஆட்டாவை போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். நம்ம மேலெல்லாம் எதுவும் சீவி எடுக்கல. இப்போ இந்த பட்டரில் போட்டுக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்கு. சிக்கன் வந்துட்டு இப்போ நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமையும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமையும் நீங்கள் மீடியமாக பண்ணி வச்சுக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே மஷ்ரூம் நல்லா வெந்து வர இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கார்லிக் சேர்த்துக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்துட்டு கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இப்போவே போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். அண்ட் சம் சில்லி ஃப்ளேக்ஸ், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் அதனால். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், பிகாஸ் நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ரா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஆரிகனோவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ளேவர் வேணும் எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள் மஷ்ரூம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது இல்லையா, நல்லா கோல்டன் கலரில் நமக்கு மஷ்ரூம் ரோஸ்ட் ஆகி வரப்போ நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது குடமிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஏன் கடைசியாக சேர்க்குறேன்னா எனக்கு ரொம்ப அது வதங்கினா பிடிக்காது, பச்சையாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் இப்போ நம்ம சூப்பரான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இதை இது கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்துக்காங்க, நாங்கள் சும்மா செஞ்சோம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்க நல்லா எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருக்குன்னு பாருங்கள். சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். திரும்ப கேஸ் ஆன் பண்ணி கார்லிக் மஷ்ரூமை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பர் டேஸ்டி. இப்போது நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம், கொஞ்சம் சூப்பராக டேஸ்ட்டாக. சப்பாத்திக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சிக்கன் கிரேவி இப்ப ரெடி ஆயிட்டே இருக்கு. செம்ம டேஸ்டா இருந்துச்சுன்னா நாங்க சாப்பிட்டோம். கொஞ்சம் கெட்டியா வர வரைக்கும் இது கொதிக்க விடுறோம். ரெடி
இது கூடவே கொஞ்சமாக மஷ்ரூம், அவர் காரமாக இருக்கா மஷ்ரூம் சாப்பிட மாட்டார், ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சூப்பரான டின்னர் இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.